அதே மாதிரி டிபெக் விண்டோவில் யூட்டிலிட்டிஸ் விண்டோ நிறைய இருக்குது பாருங்கள் வாட்ச் ஸ்டாக் ட்ரேஸ் ஸ்கோப் வேரியபுள் பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இந்த யுட்டிலிட்டி விண்டோ இது பிரேக் பாயிண்டில் இருக்கும்போது வாட்ச் எக்ஸ்பிரஷன் இப்போ எதுவும் வாட்ச் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெஸ்ஸுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் ரெஸ்ன்றது ஒரு அரே ஸோ அந்த அரேவில் என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது சரிங்களா இந்த மாதிரி எனி பர்டிகுலர் எலிமெண்ட்டை நான் வந்து பாருங்கள் அரே வந்து ரெண்டு எலிமெண்ட்டு வந்து உள்ளே வந்துருச்சு இந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கலாம் கால் ஸ்டேக் பாருங்க ஒன்று ஆன் கிளிக்கில் இருந்து இங்கே ஆன் கிளிக்கில் இருந்து இப்போ ஷோ ஷோலிஸ்ட்டில் இங்கே ரன் இருக்கு அப்போது கால் ஸ்டேக்கை யூஸ் பண்ணி நம்ம எங்கேருந்து இப்போ வந்திருக்கு எங்கேருந்து வந்து கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கோப் வேரியபிள் இங்கே பாருங்கள் ஏ ரெஸ்ஸு இந்த மாதிரி என்னென்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் லோக்கலில் என்னென்ன ஸ்கோப்பில் இருக்கோ அது எல்லாமே இங்கே நம்ம வே வேல் வேல்யூ வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் குளோபல் பாருங்கள் குளோபல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் குளோபல் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் என்னென்னா விண்டோ ஸோ அந்த விண்டோவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி கலெக்ஷன் இப்போ பாருங்கள் நம்ம கலெக்டிவான ஒரு இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவே எங்கே கிரியேட் ஆகியிருக்குனா விண்டோவுக்கு கீழே தான் க்ரியேட் ஆகும் இது வெளியே போய் கிரியேட் ஆக வாய்ப்பே இல்லை பாருங்கள் ஜேசான் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே இந்த விண்டோ ஆப்ஜெக்டுக்குள்ளார்தான் இருக்குது ஸோ அப்போ இந்த குளோபல் விண்டோ ஆப்ஜெக்டை நம்ம வந்து எதாவது வெரிஃபை பண்ணுனால் பண்ணலாம் அதே மாதிரி பிரேக் பாயிண்ட்ஸ் ஏதாவது செட் பண்ணியிருந்தோம்னா மேனுவலாக ஏதாவது பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தோம்னா டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் பிரேக் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம எங்கெங்கே பிரேக் பாயிண்ட் இருக்குன்றதை இங்கே பார்த்துட்டு வேணுங்கிறத வச்சுட்டு வேணான்றதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா இது மாதிரி ஈவெண்ட்டு எந்தெந்த ஈவெண்ட்டு வந்து லிசன் ஆகுது இப்போது அப்படிங்கிற எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம டீபக் பண்ண முடியும்னு யோசி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டீபக் பண்ணலாம் ஸோ வாட்ச் ஸ்டேக்ட்ரேஸ் ஸ்கோப் வேரியபிள்ஸ் பிரேக் பாயிண்ட்ஸ் தேங்க் யூ